மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டிக்கு முன்னதாக கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. இதனால் இந்திய அணியின் டாப் ஆர்டரில் கோலியின் மூன்றாவது இடத்தில் ஸ்ரேயாஸ் அய்யர் பேட்டிங் செய்து வந்தார். அதன்படி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் 16 பந்தில் 25 ரன்கள் எடுத்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இலங்கை அணிக்கு எதிரான சீரீஸில் மொத்தமாக 204 ரன்கள் குவித்துள்ளார். இதில் மூன்று போட்டிகளில் ஆட்டமிழக்காமல் அரைசதம் அடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஸ்ரேயாஸ் அய்யரின் அபாரமான ஆட்டம் டி டுவெண்டி உலகக்கோப்பை அணிக்கான இந்திய அணியில் அவரது பெயரை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் தற்போது ஸ்ரேயாஸ் அய்யரால் விராட் கோலியின் இடத்திற்கு பாதிப்பு வருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது விராட் கோலி அணிக்கு திரும்பியவுடன் ஐயர் வேறு பேட்டிங் ஆர்டரில் பேட்டிங் செய்ய வேண்டும். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகன் விருது வென்றார். எனவே அவரும் டாப் ஆர்டரில் விளையாட வேண்டும். மேலும் அணியில் ரிஷப் பந்த் உள்ளார். இதனால் ஸ்ரேயாஸை எந்த இடத்தில் இறக்குவது என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர், இது ஒரு பெரிய பிரச்சனை, விராட் கோலியை மாற்றவே முடியாது, அவர் நம்பர் மூன்றில் தான் வருவார், அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் ஸ்ரேயாஸ் அய்யர் போன்ற ஒருவரை நம்பர் 4 அல்லது 5 பயன்படுத்தலாம். சூரியகுமார் கண்டிப்பாக அணியில் இருக்க வேண்டும். அவர் பேட்டிங் செய்யும் விதம் இந்திய அணிக்கு கூடுதல் பக்கபலமாக அமையும் என சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். மேலும் விராட் கோலி இல்லாத நேரங்களில் ஸ்ரேயாஸ் அய்யர் மிகச்சிறப்பாக விளையாடி வருவதாகவும், விராட் கோலிக்கு சரியான மாற்று வீரராக ஸ்ரேயாஸ் அய்யர் இருப்பதாகவும் முன்னாள் இந்திய வீரர்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.